அழகிய தமிழ் கதைகள் நேயர்களுக்கு ஆர்ஜே சக்தியின் அன்பான வணக்கம். நாம் மனசாட்சிக்கு எதிராக உண்மையை மறைத்தாலோ அல்லது பொய் சொன்னாலோ நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் உண்மையை சொன்னால் நமக்கே பிரச்சனை வரும் அப்படிங்கும்போது, இப்போது பொய் சொல்லி நம்மளை காப்பாற்றிக்கணுமா இல்லை என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு உண்மையை சொல்லணுமாங்கிற ஒரு குழப்பம் நம்ம மனசில் வரும். அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழலில் தான் இன்றைக்கி நம்ம கதையின் நாயகி இருக்கா. அப்போ உண்மையை சொல்லி வம்ப விலைக்கு வாங்குறாளா அல்லது பொய் சொல்லி தப்பிச்சுக்கிறாளா? வாங்க கதையை வாசித்து தெரிஞ்சுக்கலாம். எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் மத்யமர் சிறுகதை தொகுப்பிலிருந்து இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிற கதை சாட்சி. கதையை வாசிக்க போகிறேன், கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே கதையை வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிற நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி அழகான தமிழ் கதைகள் கேட்கலாம். சரி, இப்போ கதையை வாசிக்கலாமா? சாட்சி. சரளா 100 கிராம் கடுகு வாங்க அமீர்பாய் கடைக்கு போன போது அந்த விபரீதம் நிகழ்ந்தது. அதை பற்றி சொல்வதற்கு முன் சரளா யார், அந்த பேட்டை, சம்பவ வேளை போன்ற விவரங்களை சுருக்கமாக சொல்வது உசிதம். சரளா நாராயணனின் மனைவி, நடேசன் தம்பதிகளின் மருமகள், கோபாலுக்கும் ஸ்வேதாவுக்கும் மன்னி, சின்னாளி என்று ஏனோ அழைக்கப்பட்ட 3 வயது மகாலட்சுமியின் தாய். வீட்டில் சகல காரியங்களை முகத்தில் சிரிப்பு மாறாமல் செய்யும் பெண் இயந்திரம். அவள் ஒக்கவலரியில் விடுமுறை, சினிமா, வெளியே போய் டின்னர், கொடைக்கானல் போன்ற வார்த்தைகள் இல்லவே இல்லை. அனுமார், நவகிரகங்கள், பிள்ளையார், ஸ்ரீனிவாசர் என்று பல விக்கிரகங்கள் வீற்றிருக்கும் மல்டிபர்பஸ் கோவிலுக்கு மாமியாருடன் பிரதி வெள்ளிக்கிழமை போவாள். அப்போதுதான் வெளியுலக காற்றை சுவாசிக்க சந்தர்ப்பம். மற்ற தினங்களில் அவள் சுதந்திரம் அமீர்பாய் கடையை தாண்டாது. ரேடியோ கேட்க, டிவி பார்க்க, கல்கி படிக்க இதற்கெல்லாம் அவகாசம் கிடையாது. யாரையும் எதிர்த்து பேச மாட்டாள். வேலைக்காரி கூட அப்படியே இந்த துணிகளையும் சோப்பில் ஊற போட்டு அலசி வச்சிருங்கம்மா என்றால் ஆகட்டும் கமலா என்பாள். அமீர்பாய் கடை தெருக்கோடியில்தான் இருந்தது. அதன் அருகே ஒரு பேக்கரி, ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப், ஒரு பெட்டிக்கடை, காலனி புதுசு, ரயில் பாதையை ஒட்டிய தனியார் வீடுகள், தரத்துக்கு ஒன்றும் திசைக்கு ஒன்றுமாக முளைத்து கொண்டிருக்கும் குடியிருப்பு, குடிதண்ணீர் குழாய், தெருவிளக்கு போன்ற முனிசிபல் கடாக்ஷங்கள் கிடையாது. அடிக்கடி பக்கத்து காலனிக்கு பாலாங்கல் அடிக்கும் மஞ்சள் நிற லாரிகள் தடதடத்து கொண்டு சென்ற பின் புழுதிவால் அடங்க 5 நிமிஷமாகும். ராத்திரி பக்கத்து வயல்காட்டிலிருந்து தவளைகள் சப்தமும் டென்ட் கொட்டகை சினிமா வசனங்களும் கேட்கும். சரளா கடுகு வாங்க சென்றது என்னவோ பகலில்தான். வாங்க சரளாமா, என்ன கண்ணையே காண்றதில்ல? வீட்டில் ரொம்ப வேலை அமீர்பாய். அப்போது 2 இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து இறங்கி பெட்டிக்கடை பக்கம் போனார்கள். சரளா நிற்பதை அவர்கள் கவனிக்கவில்லை. நெற்றியில் சிவப்பு கர்ச்சீப் சுற்றியிருந்தவனை சரளா பக்கத்து வீட்டில் அடிக்கடி பார்த்திருக்கிறாள். அவன் பெயர் கிருஷ்ணா. உடன் வந்தவனும் தெரிந்த பையனாகத்தான் தோன்றினான். சீனுவோ என்னவோ பேர். இருவரும் நேராக வந்து பெட்டிக்கடையில் வீற்றிருந்த வாசுவை பிடித்து, ஏண்டா ரதிக்கிட்ட வம்பு பண்ணுவியா என்று சொல்லி ஒருவன் வாசுவை பிடித்து கொள்ள மற்றவன் கத்தி எடுத்து விலாவுக்கு கீழே நடுமதியில் சதக் என்று குத்திவிட்டான். வாசு அப்படியே வெற்றிலைகள் மிகுந்த மரத்தொட்டியில் ஐயோ என்று கவிழ அவர்கள் மறுபடி அவனை நிறுத்தி வைத்து விலாவில் பக்கவாட்டில் குத்தினார்கள். சரளாவுக்கு ஆரம்பத்தில் அந்த காட்சியின் பயங்கரம் உரைக்கவில்லை. அவர்கள் குத்தி முடித்து சட்டென்று மோட்டார் சைக்கிளில் பாய்ந்து புழுதியுடன் புறப்பட்ட போதுதான் ஐயோ என்று கத்தினாள். என்னம்மா என்றார் அமீர்பாய். அவர் கடுகு கட்டுவதில் கவனமாக இருந்ததால் இந்த சம்பவத்தை கவனிக்கவே இல்லை. வாசு அந்த பையங்க குத்திட்டு போறாங்க. வாசு தடுமாறி தடுமாறி முன்பக்கம் குனிந்து கடை வாசலில் விழுந்தான். அவன் வாய் பிளந்து சொல்லவோ சுவாசிக்கவோ முயற்சி செய்தது. கை ஒரு மாதிரி வலிப்பு வந்தது போல வெட்டி சென்று சட்டென்று நின்று போக சத்தியமாக வாசு செத்து போய்விட்டான். சரளாவுக்கு உடம்பெல்லாம் பதற்றம் வந்து, என்ன அநியாயம், அச்சுச்சோ என்ன அநியாயம் என்று புடவை தலைப்பால் வாயை பொத்தி கொண்டு பின்வாங்கினாள். மெல்ல ஜனங்கள் கீழே கிடந்த வாசுவை அணுக அமீர்பாய் கடையிலிருந்து பாய்ந்து ஓட யாரோ விசிறி, யாரோ பிளாஸ்டிக் பக்கெட்டில் தண்ணீர் என்று பல திசைகளிலிருந்தும் அணுக சரளா அந்த சம்பவத்தை கண்கூடாக பார்த்த ஒரே சாட்சி தன் வீட்டை நோக்கி ஓடினாள். என்ன சரளா, என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வர? அம்மா கடை வாசல்ல, கடை வாசல்ல. அம்மா என்றுதான் மாமியாரை கூப்பிடுவாள். என்ன கடை வாசல்ல? வாசுவை அந்த 2 பையன்களும் குத்திட்டா, பிராணம் போயிடுத்து, ரொம்ப ரத்தம். சீக்கிரம் வா, உள்ள வந்துடு. மாமியார் அத்தனை கதவுகளையும் உள்பக்கம் தாளித்து விட்டாள்.
சரளா பாத்ரூமுக்கு போய் முகத்தில் தண்ணீர் விட்டு அலம்பிக் கொண்டாள். அவள் கைகள் நடுங்க நாக்கு உலர்ந்திருந்தது. ஒரு நிமிஷம் மாரை பிடித்து கொண்டு நீண்ட மூச்சு விட்டாள். பாத்ரூம் ஜன்னல் வழியே தெரு தெரிந்தது. இப்போது வாசுவை சுற்றி பல பேர் கூடியிருக்க பேருக்கு பேர் நாட்டாண்மை செய்து கொண்டிருந்தார்கள். கூடத்துக்கு வந்து தலைப்பால் துடைத்து கொண்டு வந்தபோது மாமியார் ஜன்னலை லேசாக திறந்து பார்த்து கொண்டிருந்தாள். உயிர் போயிடுதா? அப்படித்தான் தோன்றது. நீ போய் எப்படி மாட்டின்டாங்க? அமீர்பாய் கடைக்கு போன போது தான். பட்ட பகல்ல தெருவில் நடக்கிறது பாரு. போலீஸ் வந்தாச்சு. என்ன பண்ணுவா? ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவா. சரளா, நீ உள்ளே போயிடு. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அமீர்பாயிடம் விசாரித்து கொண்டிருந்தார். அவர் சரளாவின் வீட்டை காண்பித்தார். போலீஸ் அதிகாரி தலையாட்டிவிட்டு சரளாவின் வீட்டை நோக்கி நடந்தார். ஐயோ, இங்கே வரான். சரளா, நீ போய் சமையல் உள்ளேயே இரு. அவர் தன்னுடைய பிறம்பால் வாசல் கதவை தட்ட மாமியார் யாரு என்றாள். போலீஸ். திறங்க கதவை. நீ போடி உள்ள, என்ன வேணும்? கதவை திறங்க முதல்ல. ஆற்றுல புருஷால் யாரும் இல்லை. திறங்க. மாமியார் பதற்றத்துடன் எங்கே போயிடுது இந்த பிராமணன் என்று கதவை திறக்க அந்த இளம் இன்ஸ்பெக்டர் நிற்பதை கதவிடுக்கில் பார்த்தாள். சரளான யார் இங்க? ஏன், அந்த பெட்டி கடையாண்ட ஒரு மர்டர் ஆயிடுச்சு. அந்த அம்மா பார்த்தாங்களாம், கடைக்கார பாய் சொன்னார். இல்லையே, யாரும் பார்க்கல. நீங்கள் சரளாங்கிறவங்களை கூப்பிடுறீங்களா? இதற்குள் நடேசன் வந்து விட்டார். யாரு என்றார். சார், என் பேர் இன்ஸ்பெக்டர் ரவிராஜ். சரளாங்கிறவங்கள விசாரிக்கணும். என்ன விஷயமா? ஏங்க, தெருவே அல்லோலப்படுது, என்ன விஷயம்னு கேட்குறீங்களே. பொட்டிக்கடை வாசுவை யாரோ அநியாயமாக குத்திட்டான்னா? ஐயோ, அதுக்கு சரளாவை விசாரிக்கணுமா? சரளாவா? அவளுக்கு என்ன சம்பந்தம்? அந்த அம்மா ஒருத்தர் தான் பார்த்தாங்களாம், பாய் கடையில் சொன்னாங்க. நடேசன் தீர்மானமாக, அதெல்லாம் அவள் பார்த்துருக்க மாட்டா, அவளால் எந்த சாட்சியும் சொல்ல முடியாது, ரொம்ப பயந்த பொண்ணு. சார், சம்பவத்தை பார்த்தவங்க அவங்க ஒருத்தர் தான், அதான் அவங்கள அடையாளம் காட்ட முடியுமான்னு கேட்கணும். நடேசன் தீவிரமாக மறுக்க, என்னடா ரோதனையாக போச்சு, ஒன்று செய்யுங்க, அரை மணியில் திரும்பி வரேன், அதுக்குள்ளே தீர்மானிச்சுக்கோங்க. அந்த அம்மாவை இல்லைனா கோர்ட் ஆர்டர் வாங்கி விட்னஸாக கூப்பிட வேண்டி வரும். எனக்கு நிறைய ஜோலி கிடைக்குது, உங்ககிட்ட மன்றாட முடியாது, அரை மணி விட்டு வரேன். அவர் போனதும் நடேசன் ஸ்வேதாவை கூப்பிட்டு, முதல்ல அண்ணாவை உடனே வர சொல்லு, அவனுக்கு தான் ரூல்ஸ் தெரியும். சரளா எங்க? சமையல் உள்ள ஒளிஞ்சின்ருக்கா. சரளா, வெளியில் வாம்மா, பயப்படாத, உன் இஷ்டம் இல்லாமல் யாரும் எதுவும் செய்ய முடியாது. சரளா தயக்கமாக வெளியே வந்தாள். நீ எதுவும் பார்க்கல தானே? பார்த்தேன்ப்பா. என்ன பார்த்த? வாசுவை அவங்க ரெண்டு பேரும் கத்தியால் குத்துனதை. அவங்கண்ணா பக்கத்து வீட்டில் மோட்டர் சைக்கிளில் வருவான் பாருங்கோ, கிருஷ்ணான்னு, அவனும் அவன் சிநேகிதனும். ஐயோ, அந்த ரவுடியா? நிச்சயமாக தெரியுமா? அவன்தான் அம்மா. நடேசன் கவலையுடன், எங்கே இந்த ராசல் கோபு? கிருஷ்ணகோபால் உள்ளே வந்து செருப்பை உதறி போட்டு, வாசு க்ளோஸ், குடல் வெளியில் வந்துடுத்து. சத்தம் போடாத, மெல்ல பேசு. மண்ணி ஏன் பேயறஞ்ச மாதிரி நிற்கிறேள்? பார்த்துட்டாப்பா. பார்த்துட்டியா? கோபு, கிருஷ்ணான்னு பக்கத்தாத்துக்கு மோட்டர் சைக்கிளில் வருவான் பாரு, அவன்தான். நிச்சயமாக தெரியுமா? ஆமாம். கோபு குரலை தாழ்த்தி, எங்கேயாவது வெளியில் சொல்லி வைக்காத, பெரிய ரவுடி அவன், நம்மையே குத்த வந்துடுவான். பாரதின்னு ஒரு பெண்ணை இவன் சைஸ் பண்ணி வச்சுருந்தான். அவள் வாசுவைத்தான் பண்ணிப்பேன்னு. ரெட்டை பின்னல் போட்டுட்டு கருப்பா? ஆ, ஆமாம், அதான். மண்ணி, கிருஷ்ணா தான் செய்தான்னு மூச்சு விடாத, அவன் பயங்கர ரவுடி. தென்னந்தோப்பில் ரெண்டு பேரை புதைச்சிருக்கான். போலீஸில் அரை மணி கழித்து விசாரிக்க வரப்போகிறா. பார்க்கவே இல்லை, ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிடு, இல்லைனா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும், நம்ம எல்லாருக்கும் டேஞ்சர். எதுக்கும் நாராயணன் வரட்டும், நீ உள்ளே போசரளா. நாராயணனுக்கு ஃபேக்ட்ரிக்கு ஃபோன் செய்ததில் 15 நிமிஷத்தில் வந்துவிட்டான். எல்லோரும் கூடத்தில் இதை விவாதித்து கொண்டிருந்ததை மௌனமாக நடுக்கத்துடன் சமையல் அறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். சின்னாளி புடவை தலைப்பை விலக்கி இன்னும் பால் சாப்பிட்டு கொண்டிருந்தது. நிச்சயமாக பார்த்தாளாமா? அப்படி தான் சொல்கிறாப்பா, கிருஷ்ணாங்கிறா. அது அப்பாவி, யாரை பார்த்தாலும் கிருஷ்ணாங்கும். அண்ணா, மன்னிக்கு நல்ல அப்சர்வேஷன், இதிலெல்லாம் தப்பு பண்ண மாட்டா. இப்போ கிருஷ்ணான்னு சாட்சி சொன்னால் என்ன ஆகும்? அரெஸ்ட் பண்ணுவா, பெயிலில் வந்துடுவான், வந்த கையோடு இங்கே வந்துடுவான். எதுக்கு கோப்பு? எதுக்கா? பயமுறுத்த, தீத்து கட்ட, அவங்க கூட வம்பே வச்சுக்கக்கூடாது. கொலை பாருங்க அண்ணா. நீ மன்னிக்கிட்ட தீர்மானமாக சொல்லிடு,
கிருஷ்ணா பேச எடுக்கவே கூடாதுன்னு ஏற்கனவே பயந்தாங்குள்ளி. இப்போவே ஜன்னி பிறந்த மாதிரி ஆயிட்டா. வேற யாரும் பார்க்கலையாமா? மத்தியான வேலை, யாரும் இல்லை. பார்த்துருந்தாலும் சாட்சி சொல்ல மாட்டா. அமீர் பாய் பேசாமல் சரளாவை காட்டிட்டான். நாம் இதில் மாட்டிக்க வேண்டான்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன உரிமை இருக்குது? அஸ் அ சிட்டிசன் நம்ம அதில் எப்படி அவன் நுழையலாம்? போயிட்டு போகிறது போலீஸ் கூட கன்ஃபரண்டேஷன் இல்லாமல் பார்த்துக்கலாம். எப்படி? எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எதையுமே பார்க்கல. பேசாமல் மளிகை கடையில் கடுகு வாங்கியிருந்தேன்னு சொல்லிடுறது அதுவும் நல்ல உபாயந்தான். இல்லை, அங்கே போகவே இல்லைன்னு கூட சொல்லலாம். அது வேண்டாம், அமீர் பாய் ஏறுமாற ஏதாவது சொல்லியிருப்பான். நாராயணன், சரளா என்று அவளை அழைக்க, பார்த்து பேசு, அதட்டாத, ரொம்ப பயந்துட்டுருக்கா. சரளா குழந்தையுடன் வெளியிலே வர நாராயணன் அவளை தோளோடு அணைத்து, பாருமா சரளா, நீ பார்த்தது பெரிய அதிர்ச்சி தான். ஏதோ விதி, ஆனால் அந்த கிருஷ்ணா தான் செய்தான்னு போலீஸ்கிட்ட சொல்கிறதுல நமக்கு ரொம்ப சிக்கல் ஏற்படும். நீ தான் பார்த்தியோ இல்லையோ, கொலைக்கும் அஞ்ச மாட்டான். சாட்சி சொன்னால் உன்னை துரத்தின்ட்டு வந்துடுவான். அட் த சேம் டைம் போலீஸ்கிட்ட நம்ம சாட்சி சொல்ல மாட்டோம்னு முரண்டு பண்ணுறதும் நல்லதில்லை. என்ன நான் சொல்கிறது புரியறது என்று தலையாட்டினாள். அந்த இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிப்பார், அப்போ என்ன சொல்லணும்? நீங்களே சொல்லிடுங்களே. உன்னைத்தான் பதில் சொல்ல சொல்லுவார். எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எதையுமே பார்க்கலன்னு சொல்லிடுறேன். நமக்கு எதுக்கு வம்பு? சபாஷ், உனக்கும் புத்தி இருக்குது. நம்ம சரளாவை என்னங்கிறம்மா? மணி, அந்த கிருஷ்ணா தானா? நேரில் பார்த்தியா? ஆமாம் ஸ்வேதா. ஸ்வேதா, நீ உள்ளே போடி. அவளை போட்டு குழப்ப வேண்டாம். குழப்பமே வேண்டாம், தெளிவாக இருக்குது. நான் எதுவும் பார்க்கலன்னு சொல்லிட போகிறேன். அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து பயந்துக்காத, நான் உங்களை பார்த்துன்னு சொல்லிடுறேன். உன்னை போலீஸ் எதுவும் பண்ண முடியாது, தெரியுமா? அப்படியா? பயப்படவே வேண்டாம். பயம் இல்லைன்னா ஒரு மாதிரி திகில், பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி நடுக்கும். சாப்பாடு வேண்டியிருக்கல, ஜுரம் மாதிரி. அத்தனை கிட்டத்தில் இந்த ஏரியாவே வேண்டாம், வீட்டை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடலாம். நேராக குத்திட்டானா என்றான் கோபு. கோபோ, நீ சும்மா இரு என்று நாராயணன் அதட்டி மகாலட்சுமியை வாங்கி கொள்ள முயற்சி செய்தான். அது மறுத்தது. நீ உள்ளே போ. சரளா உள்ளே செல்ல அதற்குள் வாசலில் சுறுசுறுப்பாக கதவை பிரம்பால் தட்டும் சப்தம் கேட்டது. இன்ஸ்பெக்டர் உள்ளே நுழைந்து, என்ன தீர்மானிச்சிங்களா? எங்க சரளா? அவங்கள கூப்பிடுங்க. படாவதிப்பா கேஸு. ஒரு கிளாஸ் வாட்டர் தரீங்களா? தொப்பியை திறந்து தலையை துடைத்து கொண்டு நாற்காலியில் உட்கார்ந்தார். ஐயம் நாராயணன், சரளாவின் ஹஸ்பண்ட். அவங்கள கூப்பிடுங்க முதல்ல. எதுக்கு? எதுக்கா? அவங்க ஒருத்தர் தான் இந்த சம்பவத்தை பார்த்துருக்காங்க. அவங்க சாட்சியை வச்சுக்கிட்டு தான் அந்த ரவுடிங்களை அரெஸ்ட் பண்ணணும். உங்கள் பக்கத்து வீடு தானாமே, கிருஷ்ணான்னு ஒருத்தன். ஏதோ பொம்பளை விஷயம். ம், சீக்கிரம் கூப்பிடுங்க. கான்ஸ்டபிள், அந்த பாரதிங்கிற பொண்ணு எங்கன்னு விசாரிங்க. இன்ஸ்பெக்டர், என் மனைவி எதையும் பார்க்கல, எதுவும் பார்க்கல. அதை அவங்க சொல்லட்டும். அவள் கொஞ்சம் பயந்த சுபாவம். நான் என்ன கடித்து சாப்பிடவா போகிறேன்? கூப்பிடுங்க. என்ன இது? நாராயணன் தன் தந்தையை பார்க்க, ஸ்வேதா போய் மண்ணியை கூட்டின்னு வா. ஸ்வேதா சமையலறைக்கு வந்து, மண்ணி கூப்பிடுறா. ஸ்வேதா, எனக்கு கை நடுங்கிறது. பயப்படாதீங்க மண்ணி, நாங்கள்லாம் இருக்கோம். எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான். மேலே கேட்க மாட்டா. துப்பாக்கி வச்சுட்டுருக்காரா? ஒன்றும் ஆகாது, வாங்க. சரளா மெல்ல வெளிப்பட்டு ஹாலுக்குள் நுழைய அங்கே மௌனம் நிலவியது. இன்ஸ்பெக்டர் ரவிராஜ் எழுந்து, வாங்கம்மா, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் சாட்சியை வச்சுக்கிட்டு தான் மேற்கொண்டு அரெஸ்ட் காரியம் நடக்கணும். நான் கேட்குற கேள்விக்கு உண்மையாக பதில் சொல்லுங்கள். அந்த அமீர்பாய் கடையில் நின்றுட்டு இருந்தப்போ என்ன பார்த்தீங்க என்றார். சரளா பயத்துடன் நாராயணனை பார்த்தாள். அவன், பயப்படாத, அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். ஏதாவது பார்த்துருந்தா தானே பிரச்சனை? இடுப்பில் குழந்தையுடன் சரளா மெல்ல பேசினாள். அமீர்பாய் கடையில் கடுகு வாங்க போன போது பக்கத்து வீட்டுக்கு கிருஷ்ணான்னு ஒருத்தன் அடிக்கடி வருவான். அவனும் அவன் கூட இன்னொருத்தன் வருவான். அவன் பேர் சீனுவோ என்னவோ. ரெண்டு பேரும் மோட்டார் சைக்கிளில் வந்தாங்க. பொட்டிக்கடை வாசிக்கிட்ட, ஏண்டா ரதிக்கிட்ட வம்பு பண்ணுவியான்னு சொல்லிக்கிட்டு கத்தி எடுத்து ஒருத்தன் பிடிச்சிக்க மற்றவன் விலாவிலையும் வயிற்றுலையும் குத்தினான். இதுதான் நான் பார்த்தேன் என்றாள். நன்றி. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.